நோய்களுக்காக பஞ்சமில்லை என்கிற அளவுக்கு நோய்கள் அதிரடியாக உருவாகிக் கொண்டே இருக்கின்றன. மருந்துக்கள் தயாராகும் வேகத்தை விட நோய்களும் அதன் வீரியமும் பல மடங்கு அதிகரித்து வருகிறது. முன்பெல்லாம் எப்போவாவதுதான் நோய்கள் கொத்து கொத்தாக மனிதர்களை கொல்லும். ஆனால் தற்போது மோசமான அளவில் இது மனித இனத்தையே பலவீனம் கொள்ள செய்கிறது. காரணம், நோய்களின் முழு பலமும் அதன் தொடர்ச்சியும் தான். ஒரு நோய் வந்தால் அதன் கூடவே வேறொரு நோயும் தொடர்ந்து வருகிறது. இன்று பெரும்பாலானோரை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் நோய் சர்க்கரை வியாதிதான். ஒரு பக்கம் சர்க்கரை வியாதி வந்தால் இதய நோய் வரும், இரத்தத்தில் பாதிப்பு வரும் என்றெல்லாம் கூறுகின்றனர். பல்வேறு நோய்கள் இருந்தாலும் அவற்றில் சில மட்டுமே நமக்கு மோசமான பாதிப்பை தருகின்றன. சில நோய்கள் வந்தவுடனே நம்மை கொன்றுவிடும் அளவிற்கு வீரியம் வாய்ந்தவை. ஒரு சில நோய்கள் மட்டும்தான் நிதானமாக அதன் செயல்பாட்டை நம் உடலில் தொடங்கும். ஆனால் தற்போது இவற்றை காட்டிலும் கொடூரமான விளைவை புற்றுநோய் ஏற்படுத்தும் என ஏற்கனவே ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருந்தனர். புற்றுநோய் இன்று உலகையே அச்சுறுத்தி வரும் மிக முக்கியமான லைஃப் ஸ்டைல் நோயாகும். தொற்றா நோய்களில் இதுவே அதிகமான உயிர்களை காவு வாங்குகிறது என மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். உடலில் உருவாகும் செல்களுக்கு பிறப்பு இறப்பு என வளர்ச்சியின் காலகட்டங்கள் இருக்கின்றன. அது தவறும் போது நோய் ஏற்படுகிறது. அதிலும் பல ஆண்டுகளாக மனித உயிர்களை காவு வாங்கிக் கொண்டிருக்கிறது புற்றுநோய். புற்றுநோய் என்பது தொற்றுநோய் அல்ல. ஆரம்ப காலத்தில் நோயை முற்றிலுமாக குணப்படுத்தலாம் என்கின்றனர் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவர்கள். மாறி வரும் ரசாயன உலகில் புதிது புதிதாக நோய்கள் வரத்தான் செய்கின்றன. அதே நேரத்தில் அதை பற்றிய விழிப்புணர்வும் அடிப்படை தெளிவும் தற்காப்பு அக்கறையும் இல்லாமல் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. உலகில் ஏற்படும் உயிரிழப்புகளில் 1/6 காரணம் புற்றுநோய் என்று கூறுகிறது உலக சுகாதார நிறுவனம். புற்றுநோய் உண்டாவதற்கான பல முக்கிய காரணிகளை அந்த அமைப்பு பட்டியலிடுகிறது. புகையிலை பொருட்களை உட்கொள்வது, மது அருந்து பழக்கம், அதிக உடல் எடையுடன் இருப்பது, குறைந்த அளவில் பழங்களையும் காய்கறிகளையும் உட்கொள்வது, உடல் உழைப்பு இல்லாமை போன்ற பல காரணங்கள் உள்ளன. மேற்கண்டவற்றில் அதிகம் பேருக்கு புற்றுநோய் வர காரணமாக இருப்பது புகையிலை பழக்கம்தான். உலக அளவில் புற்றுநோயால் பாதிக்கப்படுபவர்களில் 10% பேரின் பாதிப்புக்கு காரணமாக இருப்பது புகையிலை மட்டுமே. அது புகைப்பிடித்தால் மட்டுமல்ல, வேறு எந்த வகையில் புகையிலை பொருட்களை உட்கொண்டாலும் புற்றுநோய் வர வாய்ப்புண்டு. உலகில் 6 ஒரு நபரின் மரணத்துக்கு காரணமாக இருப்பது புகையிலையால் உண்டாகும் நோய்களே என்கிறது உலக சுகாதார நிறுவனம். புற்றுநோய் பல உறுப்புகளில் வந்தாலும் நுரையீரல், கல்லீரல், பெருங்குடல், வயிறு மற்றும் மார்பகம் ஆகிய உறுப்புகளிலேயே பெரும்பாலும் புற்றுநோய் உண்டாகிறது. மேலும் நீண்ட காலம் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை உட்கொள்பவர்களுக்கும் புற்றுநோய் உண்டாக வாய்ப்புண்டு என்கிறது ஒரு ஆய்வு. மேற்கண்ட புற்றுநோய் உண்டாக்கும் காரணிகளை தவிர்ப்பதுடன் கதிர்வீச்சுகள், காற்று மாசுபாடு, பாலுறவின் மூலம் பரவும் HPV எனப்படும் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் தொற்று உள்ளிட்டவற்றை தவிர்ப்பதன் மூலம் புற்றுநோய் வருவதை தடுக்கலாம். HPV மற்றும் ஈரல் அழற்சி நோயை உண்டாக்கும் ஹெபடைட்டிஸ் பி வைரஸ் ஆகியவற்றை எதிரான தடுப்பூசிகளை போட்டுக்கொள்வதன் மூலம் புற்றுநோய் உண்டாவதை தடுக்க முடியும். இந்த தடுப்பூசிகளை போடுவதன் மூலம் மட்டுமே 10 லட்சம் உயிர்களை காப்பாற்ற முடியும் என்கிறது உலக சுகாதார நிறுவனம். புற்றுநோய் ஏற்பட்டால் காப்பாற்றவே முடியாது என்ற பலர் நம்மை அச்சத்தில் உள்ளாக்கியே சாகடித்து விடுவார்கள். ஆனால் இது உண்மை இல்லை. புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்துவிட்டால் வாழ்வியல் முறை மாற்றம் மற்றும் தகுந்த சிகிச்சைகள் மூலம் குணப்படுத்திவிட முடியும். தற்போது புற்றுநோய் சிகிச்சையில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இதை பயன்படுத்தி 100,000+ புற்றுநோயில் இருந்து மீண்டு வருகிறார்கள். புற்றுநோயில் மார்பக புற்றுநோய், கருப்பை புற்றுநோய், வாய்ப்புற்றுநோய், மலக்குடல் ஆசனவாய் புற்று போன்றவை மிகவும் மோசமானவை. புகையிலை, புகைப்பிடித்தல், மது அருந்துதல், பான்பராக் போன்ற போதைப் பொருட்கள், வெற்றிலை பழக்கம் உள்ளவர்களுக்கு வாய் புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வெறும் வெற்றிலையில் மருத்துவ குணங்கள் இருக்கலாம், ஆனால் புகையிலையுடன் உண்பவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இந்தியாவில்தான் வாய் புற்றுநோய்க்கான 10% அதிகம் இருப்பதாக சொல்கிறார்கள்.
மனக்கவலை என்று சிகரெட்டை ஊதி தள்ளுகிறார்கள். புற்றுநோயை பொறுத்தவரை வருமுன் காப்பதுதான் புத்திசாலித்தனம். மார்பக புற்றுநோயினால் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். உலக அளவில் பல லட்சம் மக்கள் தொகையில் பெண்களுக்கு இந்நோயின் தாக்கம் அதிகம் உள்ளது என்று கூறப்படுகிறது. கேன்சர் மருத்துவமனைகளும் நோயாளிகளும் அங்கொன்றும் இங்கொன்றுமாயிருந்த காலம் போய் சாதாரண காய்ச்சல் போல தற்பொழுது எல்லா தரப்பிலும் புற்றுநோய் பரவிவிட்டது. அதன் பின் விளைவுகள் தான் கிரகிக்க முடியாத நிலையில் உள்ளன. குக் கிராமங்களில் இந்நோய் பற்றிய தெளிவு இல்லை. ஆரம்ப மற்றும் மாவட்ட சுகாதார நிலையங்களில் முகாம்கள், வசதி வாய்ப்புகள் வேண்டும். மத்திய மற்றும் மாநில அரசுகள் கல்வி அறிவு குன்றிய ஏழை பெண்களிடம் நோய் குறித்து புரிதலுக்கு வகை செய்ய வேண்டும் மற்றும் இது பற்றிய விழிப்புணர்வு ஏற்கனவே பல இடங்களில் கொடுத்திருந்தாலும் மேலும் நகர் மற்றும் கிராமப்புறங்களில் இன்னும் அதிக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். 25 வயதுக்கு மேற்பட்ட எல்லா பெண்களும் மாதத்திற்கு ஒருமுறை பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் எனப்படும் பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும் என்கிறது. இதன் மூலம் மார்பகத்தில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் உடனே அதை கண்டறிந்து சிகிச்சை அளிக்க முடியும். மார்பகத்தில் ஏதேனும் கட்டி வந்தாலோ, பாலை தவிர வேறு ஏதாவது சுரத்தாலோ, மார்பகத்தில் உறுத்தல் இருந்தாலோ, காம்புகளில் வலி ஏற்பட்டாலோ, நிறம் மாறி இருந்தாலோ உடனே மருத்துவமனைகளை அணுகுங்கள். மார்பகத்தில் வரும் பெரும்பாலான கட்டிகள் மார்பக புற்றுநோயாக இருக்கும் என்கிறார்கள் மருத்துவர்கள். கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது தேர்ந்த மருத்துவரை கொண்டு மார்பகத்தின் தன்மையை 3 வருடத்துக்கு ஒருமுறை கண்டறிய வேண்டும். மாமோகிராபி எனப்படும் இந்த பரிசோதனையானது எக்ஸ்ரே மூலம் நடத்தப்படும். மார்பகத்தில் தேவையற்ற திசுக்கள் வளர்ந்தால் அதனை உடனே கண்டறிந்து விடலாம். 40 இருந்து 50 வயது வரை இருக்கும் பெண்கள் அனைவரும் 3 வருடத்துக்கு ஒருமுறை மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறி தென்படாவிட்டாலும் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். ஐம்பது வயதுக்கும் மேற்பட்டவர்கள் வருடத்துக்கு ஒருமுறை மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறி தென்படாவிட்டாலும் பரிசோதித்துக் கொள்வது நல்லது. ஆண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராது என்று கூறி வந்தார்கள். இல்லை, இது மருத்துவ ரீதியாக உண்மை இல்லை. மார்பக புற்றுநோய் பாதிப்பாளர்களில் 1% ஆண்கள் என்று ஒரு மருத்துவ தகவல் தெரிவிக்கிறது. இந்த பாதிப்பு உள்ள ஆண்களில் 80% பேருக்கு இது குறித்து விழிப்புணர்வு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மார்பக பகுதியில் கட்டி போன்று இருந்தால் உடனே மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். உலகெங்கும் உள்ள நாடுகளில் புற்றுநோயால் அதிகம் பாதிக்கப்படுவது ஆண்கள்தான் என்றாலும் நமது நாட்டில் மட்டும் நிலைமை தலைகீழாக இருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் கூறியுள்ளது. ஆம், இந்தியாவில் புற்றுநோயால் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்கள் என்பதுடன் அவர்களை அதிகம் பாதிப்பது மார்பக புற்றுநோய் என்பது தெரிய வந்துள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் இது ஒரு உயிர்கொல்லி நோயாக மாறியிருப்பது கவலை தருவதாக உள்ளது. அக்டோபர் மாதத்தை மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக உலகம் முழுவதும் அனுசரிக்கும் சூழலில் இந்திய அரசும் இது குறித்து விழிப்புணர்வை பெண்கள் மத்தியில் ஏற்படுத்தி வருகிறது. தேசிய புற்றுநோய் பதிவு திட்டம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கை 2020 13.9 லட்சத்தில் இருந்து 2025 15.7 லட்சமாக புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இது கிட்டத்தட்ட 20% அதிகம் என்ற ஷாக்கிங்கான நியூஸை கூறியுள்ளது. இருப்பினும் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் பொதுவான புற்றுநோயாளிகளில் 1/3 நம்மால் தடுக்க முடியும் என்பதுதான். எல்லா வகையான புற்றுநோயாளிகளும் மார்பக புற்றுநோய் இந்திய நகரங்களில், குறிப்பாக டெல்லி, பெங்களூரு மற்றும் சென்னை போன்ற பெருநகரங்களில் பெண்களில் 1/4 அதிகமாக உள்ளது.